வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் 2018-19 எப்படி இருக்குன்ற பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சக ராசிக்காரர்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்க போகுதுன்னா, வேலையில் வந்து கூடுதல் கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது. வியாபாரம் சுமாராக தான் போக போகுது. உங்களுக்கு இருக்கிற இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். விருச்சகராசிக்காரர்களுடைய பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா, சுற்றத்தார் மற்றும் நண்பர்கள் மூலம் பொருளாதார உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முதலீடுகளிலிருந்து பண வரவு உங்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. நிதி திட்டங்களை தீட்டி செலவுகளை மேற்கொள்ளவும். விருச்சகராசிக்காரர்களுக்கான குடும்ப சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா, குடும்ப சூழ்நிலை மிகவும் திருப்திகரமாக இருக்கிறது. குடும்ப நபர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். குடும்ப நபர்களிடம் ஆதரவாக இருக்க முடியும். பொறுப்புகளையும் கடமுறைகளையும் மனம் முழுந்து செய்ய முடியும். விருச்சக ராசிக்காரர்களுடைய கல்வி, கூட்டாக கல்வி பயில்வதில் ஆர்வம் உண்டாகும். மற்றவர்களின் சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய திறன் இருக்கும். நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். விரும்பிய பாடத்திட்டத்தில் சேர முடியும். விருச்சக ராசிக்காரர்களுடைய காதல் மற்றும் திருமண எப்படி இருக்கும்ன்றத இந்த காலகட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய முடிவுகள் சுமூக உறவிற்கு வழிவகுக்கும். விட்டு கொடுத்தால் நல்லுறவு பேண முடியும். வீண் குழப்பங்களை தவிர்க்கவும், ஏனென்றால் இது எதிராளியையும் பாதிக்கும். விருச்சக ராசிக்காரர்களுடைய ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போதுன்னா, சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கவலைப்பட்டால் உடல் ஆரோக்கியம் கெடும். தேகத்திற்கு அவ்வப்போது ஓய்வு தேவை என்று உணரவும். உணவு வேலைகளை தப்பாதிருக்கவும். தியானம், யோகா போன்ற பயிற்சிகள் மனநலன் காக்கும். மொத்தத்தில் இந்த கோட்சாரமானது இந்த கீழ்கண்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது. அதாவது, நீங்கள் மிகவும் கான்சென்ட்ரேட் பண்ணி சில வேலைகளை செய்ய வேண்டும். கூடுதலாக கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். குடும்ப நபர்களுடன் அனுசரணையாக இருக்கணும். நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும். விரும்பிய பாடத்திட்டத்தில் சேர முடியும். நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓம் பிரகஸ்பதியே நமஹ, அவ்வளோதாங்க. ஓம் பிரகஸ்பதியே நமஹ என்ற மந்திரத்தை 108 ஜபிக்கும். 6 ஒரு முறையாச்சு தயவு செய்து குரு பகவானுக்கு ஒரு ஹோமம் செஞ்சிடுங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கான பலன்களை அனுபவிக்கலாம், நல் பலன்களை அனுபவிக்கலாம். நன்றி நண்பர்களே. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க. பிடிச்சிருக்கவங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.